ஹலோ ஃபுரீஸ், வெல்கம் டு கும்பகோணம் கஃபே. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு அசத்தலான கும்பகோணம் கடப்பா. இந்த கும்பகோணம் கடப்பா பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கெலாம் ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்குங்க. ரெகுலராக சாம்பார் சட்னி இதெல்லாம் சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல வேரியேஷனாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கும் குருமாக்கும் ஒரு ஃபியூஷன் மாதிரி இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. வாங்க எப்படி செய்யறதுன்றது பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல சிறுபருப்பு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு நாலாக கியூப் பண்ணி வச்சுருக்கேன். 2 கப்பு தண்ணி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 4 விசில் போல் போட்டு எடுத்துருங்க. அடுத்து நம்ம மசாலா எழுத அரைக்கிறதுக்காக முதல்ல பொட்டுக்கடலை 1/2 டீஸ்பூன், 2 பல் பூண்டு, 1/2 கப் தேங்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/3 பச்சை மிளகாய். காரம் கம்மியாக வேணும்னா 1/2 சேர்த்தா போதும். அதை தண்ணி விடாமல் முதல்ல இந்த மாதிரி அரைச்சிட்டுக்கோங்க குறைப்பாக. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் பேஸ்ட் மாதிரி. நல்லா ஃபைனாக இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உருளைக்கிழங்கும் பருப்பும் வெந்துருச்சு, தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ தாளிப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், இதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் 1 பெரிய வெங்காயமாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக இருந்தால் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 1 தக்காளி சேர்த்துக்கலாம். பழுத்த தக்காளியை நான் 1 சேர்த்துருக்கேன் பெருசு, சின்னதாக இருந்ததுன்னா 2 சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 கப் பருப்பும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் 1 கப்பு போல் தண்ணி சேர்த்து நல்லா கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு 3 நிமிஷம் போல் மூடி போட்டு வேக வச்சுருங்க. நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும், மஞ்சள் தூள் ஸ்மெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொட்டேட்டோஸ் எல்லாம் நல்லா மேஷ் பண்ணி விட்டுடுங்க கரண்டியால். இப்போ நம்ம இன்னும் உப்பு சேர்க்கல, இப்போ தான் சேர்க்க போகிறோம் டிஷ்க்கு தேவையான உப்பு. சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. அப்புறம் நம்மளுடைய மசாலா அரவை, அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த மிக்சிலேயே அப்படியே தண்ணி கலந்துட்டு சேர்த்துருங்க. கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த இட்லி தோசைக்கு சாப்பிட்ற சாம்பார் மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. ரொம்ப தின்னாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி அளவு வந்து கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொதிக்கும் போது நல்லா கொத்தமல்லியை போட்டுருங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 7-8 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்போது நம்மளுடைய கடப்பா கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்குது இல்லையா. இதை வந்து சுட சுட தோசையோடையோ இட்லியோடையோ நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரஸ்ட் மீ, கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அண்ட் சஜஷன்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.